வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ஹோல்டிங் பிக் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷன்ஸ். பிக்கு எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னா, இப்படி பிடிக்கக்கூடாது. அதாவது இப்படி ஏதோ ஒரு பொருளை பிடிக்கும்போது நம்ம இப்படி பிடிப்போம் இல்லையா, அப்படி பிடிக்காமல் விரலை இப்படி மடித்து வச்சு இது மேலே இப்படி வச்சு பிளக்கம் இப்படி பிடிக்கணும். அதே மாதிரி இப்படி வாசிக்கிறதுக்கு இங்கே வைக்கும்போது அந்த பிளக்கம் வந்து கரெக்டாக இப்படி ஹரிசான்டலாக 180 degrees இருக்கணும். அதே மாதிரி இப்படியோ இப்படியோ வளைச்சி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி இப்படி இல்லாமல் அப்படி, அப்புறமா இப்படி ஸ்லாண்டாக மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக ஹரிசான்டலாகவும் இருக்கணும். ரெண்டு விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கையை, லிட்டில் ஃபிங்கரை இங்கே சப்போர்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வாசிக்கும் போது நம்ம வாசிக்க வாசிக்க நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அங்கே நோட்ஸ் பார்த்துக்கிட்டே இங்கே வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் இப்படி வச்சு இப்படி வாசிப்பாங்க, அது கரெக்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்டு, தேர்டு, லிட்டில் ஃபிங்கர் தான் ஃபோர்த் ஃபிங்கர். இப்படி வச்சு நம்ம இப்படி பிடிச்சி வாசிப்போம். ஃபிங்கர்ஸ் வச்சு வாசிக்கும் போது இப்படி வந்து கிளிப்பு மாதிரி இப்படி போட்டு இப்படி, இப்போ பிடிக்கிற கிட்டார்னாக்கா இப்படி கிளிப்பு மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வரணும். தம் ஃபிங்கர் இப்படி பேக்கில் தான் இருக்கணும், மேலே எட்டி பார்க்கக்கூடாது. தம் ஃபிங்கர் அதை ஞாபகம் வச்சுங்க. தம் ஃபிங்கர் வந்து கீழே இருக்கணும், இங்கே கீழே இதே மாதிரி இங்கே கீழே கேப் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் இப்படி பிடிக்கணும், லெஃப்டில் பிடிக்கும்போது ஃபிங்கர்ஸ் இப்படி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், இப்போ ஃபஸ்ட்டு ஃபிங்கரை ஃபஸ்ட்டு அதாவது ஃப்ரெட்டுக்கு கொஞ்சம் பேக்கில் வைக்கணும். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் இங்கே இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி வாசிச்சாக்கா ஒரு சவுண்டு கேட்குது. ஃப்ரெட்டுக்கு கொஞ்சம் பேக்கில் வச்சு அப்படி அழுத்தும் போது ஸ்ட்ரிங்கோட லென்த் கம்மியாகுது. இதுதான் அதனோட ஃபங்க்ஷன், அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிங்கரை ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டுக்கு பேக்லேயும், செகண்ட் ஃபிங்கரை செகண்ட் ஃப்ரெட்டுக்கு பேக்லேயும், தேர்ட் ஃபிங்கர் தேர்ட் ஃப்ரெட்டு பேக்கில் பேக்கில். இப்போ ஒரு ஃபிங்கர் இங்கே வைக்கிறோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்க்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஃப்ரெட்டுக்கு அடுத்தடுத்த ஃபிங்கர் வைக்கிற மாதிரி நம்ம பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கணும், ஃபிங்கர்ஸை செட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுங்க. டிக்கு பிடிக்கிறது ரொம்ப முக்கியம், இப்படி தான் பிடிக்கணும், அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த லெசனில் நம்ம எப்படி டிக் ஹோல்டு பண்ணுறது, லெஃப்டில் ஃபிங்கர்ஸை எப்படி வைக்கிறது ஃப்ரெட் போர்டில்ன்றதை பார்த்தோம். மறுபடியும் அடுத்த லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.